ஹாய் மக்களே, இது உங்கள் ஏஜே வ்ளாக்ஸ். நான் உங்கள் ஏஜே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு சோகமான விஷயம். லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக சில பிரச்சனைகளை பற்றி நான் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய மன வலிமை கிடையாது. ஸோ இந்த டாபிக் பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னா, ஒரு நன்றி கடன் நினச்சிக்கலாம், இல்லாட்டி ஒரு நன்றி உணர்வுன்னு நினச்சிக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். 2018 லாயலா காலேஜில் முடிச்சுட்டு வெளியே வரேன். ஒரு யூபிஎஸ்சி படிக்கணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுகளோட சுமந்து நான் வெளியே வரும்போது, ஒரு ஃபிஷர்மேனோட ஒரு பையனாக ஒரு பையன் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுன்றது வந்து அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ட்ரீமாக வெளியே வச்சுட்டு வரும்போது, 1,00,000 ரூபாய் இருந்தால் தான் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற அந்த சிச்சுவேஷனை மாற்றின ஒரு ஐஏஎஸ் அகாடமி, மனித நேயம் ஐஏஎஸ் அகாடமி. யார் ஃபவுண்டர்லாம் தெரியாது. 2018 போய் ஜாயின் பண்ணேன். 10th and 12th வந்து ஸ்காலர்ஷிப், அந்த இதில் மெரிட்டில் போய் ஜாயின் பண்ணேன், அதோட மார்க்ஸ் வச்சு. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சென்னை வந்து ஒரு எப்போதுமே எனக்கு வந்து ஒரு புதிராகவே இருந்த ஒரு விஷயம். சென்னையில் நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க அப்படின்றத வந்து எனக்கு லாயலாக நிறைய இடத்துல உணர்த்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு உணர்த்துகிற ஒரு இடம் அப்படின்னா அது வந்து மனித நேயம் ஐஏஎஸ் அகாடமி தான். அது பேருக்கேற்ற மாதிரியே ஒரு மனித நேயத்தை வந்து சுமந்துக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு மனசுலையும் ஏதோ ஒரு தாக்கம் வந்து ஏற்பட்டுட்டே வரும் ஒவ்வொரு இடங்கள்லையும். எனக்கு என்னவோ ஏஜஸ் ஹியூமனிட்டி நம்ம இன்றைக்கி நம்ம ஆரம்பித்து கொண்டு போயிட்டுருக்கிறது மனித நேயம், அது அங்கேருந்து வந்தது தான் அப்படின்றது தான். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமையும் அடைகிறேன். அந்த ஐஏஎஸ் அகாடமியோடைய ஃபவுண்டர் சைதை துரைசாமி. ஸோ நான் அந்த ஐஏஎஸ் அகாடமியை பற்றி கேள்விப்பட்டதெல்லாமே மேயர்னு ஒருத்தர் இருந்தார்ப்பா, அவர் ஏடிஎம்கேல இருந்தார். அதுக்கப்புறம் மேயராக இருந்தவர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்தார் மனித நேயம்னு சொல்லிட்டு. அந்த மனித நேயம் ட்ரஸ்ட் மூலமாக மனித நேயம் ஐஏஎஸ் அகாடமி வந்து நீங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப்பில் படித்தோம். கஷ்டப்பட்டவங்க தான் அங்கே இருப்பாங்க. அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே மெரிட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சீட் கிடைக்கும். அப்படி நாங்கள் படித்தோம். இன்றைக்கி நியூஸில் எல்லாருமே சொல்கிறாங்க, யூபிஎஸ்சி முடித்த அத்தனை பேரும் வந்து, அதுவும் அங்கே பர்டிகுலராக மனித நேயம் ஐஏஎஸ் அகாடமியில் முடித்தவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்னு சைதை துரைசாமி சார்கிட்ட வந்து சொன்னதாக அவரே கூட ஒரு இதில் சொல்லியிருக்காரு, ஒரு பேட்டியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. நம்ம பேச போகிற டாபிக் வந்து சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமியை பற்றி தான். அவர் காணாமல் போன 3வது நாள் இவர் மூலமாக ஆன ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்துல வந்து கேதர் ஆனாங்க இல்லையா, அதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது வந்து டீச்சிங் ஃபீல்டாக இருக்கும்போது எதை எதிர்பார்த்து பண்ணுவோன்னா, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அதே பையன் வந்து, சார் நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டு சார் அப்படின்னு சொல்கிறது தான். அவரோட பையன் 3வது நாள் காணாமல் போனார்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவரால் 30,000 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உருவாயிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? எஸ், நான் அதை கேட்கும்போது எனக்கே இன்றைக்கி வந்து ஒரு ஷாக்கிங்கான இதாக இருந்துச்சு. பட் தட்ஸ் ட்ரூ, அது நடந்துருந்துருக்கும். ஏன் அப்படின்னா, நாங்கள் படித்து வெளியே வரும்போதே நாங்கள் வந்து ஒரு 5 பேர் இருந்தோம். குபேந்திரன், பழனி, ரேண்டல், இப்படி பல பேர் இருந்தோம். ஸோ இவங்க எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு டீமாக அங்கே கேதர் ஆனோம். இன்றைக்கி எல்லாருமே ஒவ்வொரு நல்ல நல்ல இடத்துல இருக்காங்க. எல்லாருமே பர்டிகுலராக ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லோடு வெளியே வந்தோம். அந்த 10 மாதம் கோச்சிங் எங்களுக்கு கொடுத்தது மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி தான். ஸோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ த்ரூ அவுட்டாக ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்துருந்துருக்கும் ஃபஸ்ட்லேருந்து அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நியூஸ் பார்த்துருந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ நியூஸ் வந்து பர்டிகுலராக சொல்லணும்னா, எனக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இந்த நியூஸ் வந்து நான் ரொம்ப நுணுக்கமாக நான் கவனிச்சுட்டு வரேன். பட் ஸ்டில் எனக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட மன தைரியம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, அதுக்கான ஒரே ஒரு காரணம், அந்த ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி அவர் ஒரு நல்ல மனிதர் அண்ட் வெற்றி துரைசாமின்னு ஒரு பையன் இருக்காருன்றதே February 4th தான் எனக்கு தெரியும். சொன்னால் நம்பவே மாட்டீங்க. எஸ், தட்ஸ் த ட்ரூத். ஸோ February 4th மதியம் வந்து அவருடைய மனைவி கிட்ட வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து காணாமல் போகிறதா செய்தி கிடைக்கிது. இந்த செய்தி எப்படி கிடைக்கிது அப்படின்னா, வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சுருக்காரு. ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பாவை மாதிரி எந்தவித பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் எடுக்கலை, உள்ளே வரலை. ஆனால் அதை தாண்டி பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ரஜித் எந்த ஒரு நிகழ்ச்சிகள்லையுமே கலந்துக்க மாட்டார். ஆனால் அந்த ஒரு மனிதரே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இறப்புக்கு வந்து இன்றைக்கி வந்து முதல் ஆளாக வந்து வீட்டில் வந்து இரங்கல் தெரிவிக்கிறாருன்னா, அப்போ யோசித்து பார்த்துக்கோங்க, அஜித்குமார் அவர்களுக்கும் வெற்றி துரைசாமி அவர்களுக்கும் எந்த அளவில் நட்பு இருந்திருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இதை தாண்டி வெற்றி துரைசாமி வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட மனிதர்னு இன்றைக்கி இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நிறைய செய்திகள் கிடைக்கும்போது, இவர் அப்படிப்பா, இவர் இப்படிப்பா, இவருக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம்
எனக்கு சத்தியமாக அது வந்து நான் கேட்டு மட்டுமே பார்க்குறேன். ஆனால் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இங்கே பேச முடியும். ஸோ நான் சைதி துரைசாமி ஐஏஎஸ் அகாடமிலேருந்து படித்து வந்திருக்கேன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டாக பேசுகிறேன். ஐ ஹோப் இங்கே நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. பார்த்துட்ருக்கிறதுல நிறைய சைதி துரைசாமி ஐஏஎஸ் அகாடமிலேருந்து உருவான நிறைய நல்ல உள்ளங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும், உங்களுக்கு இது பர்சனலாக ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி காணாமல் போனதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவர் ஆக்சுவலாக அந்த வண்டியில் இனோவா காரில் வரும்போது, அதாவது ஒரு சிசிடிவி கேமராவில் தான் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க ஒரு இனோவா காரில் தான் வந்திருக்காங்க. இதை ஓட்டினது வந்து ஒரு டிரைவர் பேர் டென்சிங் அப்படின்றதும், அவர் அந்த லோக்கலில் ஹிமாச்சலில் உள்ள ஹினூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சட்லஜ் அப்படின்ற ஒரு நதியில் தான் இவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறதா வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ நான் இந்த நியூஸில் கோபிநாத் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்க, இந்த படத்துக்கு பின்னாடி லொக்கேஷன்ஸ் பார்க்குறதுக்காக போனதாக மட்டும்தான் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி கோபிநாத்ன்றவர் சீரியஸாக இருக்கிறதாகவும், அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும்போது அவரோட சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இப்படி கோபிநாத்துக்கு அடிபட்டுருச்சு, கோபிநாத் யார் கூட போனார்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெற்றி துரைசாமி கூட போனார் அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி வெற்றி துரைசாமியை காணோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வெற்றி துரைசாமியோடைய வீட்டுக்கு குடும்பத்தினருக்கு வந்து தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா உடனே எடுத்த முதல் முடிவு வந்து உடனே ஸ்கியூபா டைவிங்கில் அங்கேருந்து நேரம் இங்கே கிளம்பி வந்துட்டாங்க. ஸ்கியூபா டைவிங் அதாவது தேசிய குழு மீட்பினர் குழு உடனே வந்துட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூபா டைவிங்கில் ரொம்ப மிக கைதேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக ஆழமான அடிகளெல்லாம் வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. சட்லஜ் நதி வந்து பார்த்திங்கன்னா சுமார் 200 அடி வந்து ஆழமான ஒரு நதினு சொல்லப்படுது. அண்ட் உள்ளே போக 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 -டிகிரியில் வந்து அது பயங்கரமான குளிராக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நதினும் சொல்கிறாங்க. அந்த நதியில் 3 நாள் தேடியும் வெற்றி துரைசாமி அவர்கள் கிடைக்கவே இல்லை. ஸ்பாட்டில் டென்சிங் இறந்துட்டதுனாலவும் கோபிநாத் அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸ்லாம் அன்கான்சியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனாலையும் இங்கே எப்படி நடந்திருக்கு, இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரிஸ் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவருடைய மூளையுடைய தசை அதாவது டிஷ்யூ கிடச்சிருக்கு. ஸோ அந்த இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இது வந்து வெற்றி துரைசாமியோட தான் இருக்குமோ, அப்படின்னாலும் அது கிடச்சிருக்கு அவரோட உருவம், அவ்வளோ பெரிய பூத உடல் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகியிருந்திருக்கும், அதனால தான் டென்சிங் அவர்கள் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஸோ டென்சிங் அவர்கள் வந்து இறந்ததுமே அடுத்த ஒரு தியரி சொல்லப்பட்டுச்சு, ஏன் டென்சிங் அவர்கள் முன்னாடி முதல்ல இறக்கணும் அப்படின்னா ஒருவேளை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்துருக்குமோ அப்படின்ற சில தியரிஸ்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய உடல் கூராய்வில் பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்ல இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த மர்மமான கேள்விகள் வர ஆரம்பிச்சிச்சு, என்ன நடந்துருந்துருக்கும், ஒருவேளை யாரும் திட்டமிட்ட கொலையா, அந்த மாதிரி பல கோணங்களில் வந்து தேட ஆரம்பித்தாங்க. அஃப்கோர்ஸ் அப்படி எல்லா கோணங்கள்லையும் விசாரித்து தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை. ஆனால் அவருக்கு எதிரிகள் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 0% எந்த இடத்துலையுமே அவருக்கு எதிரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. அண்ட் அஃப்கோர்ஸ் அஜித்குமார் அவர்கள் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, நெருங்கிய நண்பராக இருக்கிறான்னு சொல்லும்போது மேபி அதையும் நம்ம ஒரு இதாகவே எடுத்துக்கலாம். அவரோட நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒருவேளை அவர் கூட நண்பராக இருக்கிறதுனால மேபி அவருக்கு எனிமிட்டி 0 கூட இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய இன்னொரு ஒப்பீனியன். ஸோ 3 நாளுக்கு அப்புறம் சைதி துரைசாமி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னா லோக்கலில் இருக்கிற கிராமத்து மக்கள்கிட்ட, ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா பர்டிகுலராக ஏன் அவர் இந்த முடிவு எடுத்திருந்திருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் பயந்தோம் மொதல் 3 நாள் அவங்க தேடுறதுக்கு முன்னாடி, அதாவது வெற்றி துரைசாமி அவர்கள் காணாமல் போனாருன்னு சொன்ன உடனே அவர்கள் குடும்பத்திட்ட 1% கூட பயம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஸ்விம்மிங்கில் கை தேர்ந்தவரா, ஸோ நதியில் தான் விழுந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு கரையில் போய் ஒதுங்கியிருப்பார், அவர் வந்து கண்டிப்பாக பொழைச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய யூகம் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எனக்கும் நான் நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எது காக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் தர்மமாவது தலையை காக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நானும் ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தேன். பட் ஸ்டில் நம்ம நேற்று அவருடைய உடலை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று அவருடைய இறுதி அஞ்சலியும் நடந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த உருக்கமான வீடியோ நான் பண்ணியே ஆகணும்னு நினச்சேன். என்னுடைய ஒரு நன்றி கடனாக அதை நான் அஞ்சலியாக செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3வது நாள் வந்து அவருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஓகே நம்ம பக்கத்தில் உள்ள கிராமத்தில் வந்து இப்போ ஏதாவது சொல்லுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் மூலமாக யார் துப்பு கொடுக்குறீங்களோ இல்லாட்டி யாராவது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாவோ இல்லாட்டி யாராவது வீட்டில் ஒருவேளை கரை ஒதுங்கி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், அவர் வெற்றி துரைசாமி அவர்களை பற்றி ஏதாவது வந்து ஒரு நியூஸ் கொடுத்தா அப்படின்னு சொன்னதுமே உடனே ஸ்ப்ரெட் ஆகுது. பட் ஸ்டில் அப்பவும் நம்மளுக்கு எதுவுமே எதுவுமே கிடைக்கல. இதில் நிறைய தியரிஸில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா அவருடைய மூளை திசு கிடைக்குது, அதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அப்போ அவருடைய இது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியுடைய பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. சரி அதுலேயாவது நமக்கு ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு பார்த்தா
அந்த பிளட் சாம்பிள்ஸோட ரிசல்ட்டும் அவர் இறந்து அவருடைய உடம்பு கிடைக்கிறதும் ஒரே நாளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இதில் ரொம்ப விஷயம், ரொம்ப மர்மமான விஷயம் என்னென்னா, அது அவருடைய மூளை திசுவும் கிடையாது. இது ஏன் சொல்கிறேன்னா, பர்டிகுலராக டென்சிங் அவர்கள் இறக்குறாங்க, அவருக்கு தலையில் எந்த காயமும் கிடையாது, ஆனால் அவர் ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. ஸோ அவருடைய மூளை திசுக்கள் கிடையாது. அது கோபிநாத் அவர்கள் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவருக்கும் எந்தவித மூளை திசுக்கள் வெளியே வந்திருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் வந்து உயிர் போகலை, ஏன்னா அவர் வந்து இன்னுமே வந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. அப்போ யாருடைய மூளை திசு அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அட்லீஸ்ட் நம்மளுடைய கெஸ்ட்டில் 99% என்ன வந்திருக்குன்னா, ஒருவேளை வெற்றி துரைசாமிக்கு தான் ரொம்ப ஏதாவது ஒரு ஹாண்டடாக ஏதாவது நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் அவர் இறந்த ஒரு உடல் கிடைக்கும் போது அந்த திசு, அந்த திசுக்களுடைய ரிப்போர்ட் கிடைக்கிது, அப்பவும் அது அவரோடது இல்லை அப்படின்னு. அப்போ அது யாருடைய திசு? இது முதல் கேள்வி, மில்லியன் டாலர் க்வெஸ்சன். அண்ட் தென் செகண்ட், அவரை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸ்கியூபா டைவர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு, அந்த மூணாவது நாளுக்கு அப்புறம் 10 மணி நேரம் வந்து எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 10 மணி நேரம் ஏன் விரைவுபடுத்துகிறாங்கன்னா, அவரை மாதிரியே ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, ஸோ அதை செஞ்சு மேலே இருந்து ஒவ்வொரு திசையிலும் இருந்து போட்டு பார்க்குறாங்க அந்த நதிக்குள்ளே. இந்த நதி பார்த்திங்கன்னா, அந்த நதியை பற்றி ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டைமில் பயங்கரமான நீரோற்று இருந்ததாகவும், ப்ளஸ் அது -degree இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேற்பரப்புலையே. அப்போ உள்ளுக்குள்ளே போக போக எந்த அளவுக்கு குளிர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்கியூபா டைவர்ஸ் அவங்களோட உயிரை பணையம் வச்சு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வந்து தேடிருக்காங்க அப்படின்னா, அதுவே முதல்ல ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அவங்க உண்மையாகவே நிறைய விஷயங்களை நான் ஐ மீன் அந்த மாதிரி ஒரு 10 மணி நேரம் தேடிருக்காங்கன்னா, அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சாதனை. இப்போ ரீசெண்டாக பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசினதாகவும், அதை வச்சு ஸ்கியூபா டைவர்ஸை கொஞ்சம் தரம் தாழ்த்தி பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது, என்னுடைய கண்ணோட்டத்திலையும் என்னுடைய பார்வையிலையும். ஸ்கியூபா டைவர்ஸ் இத்தனை நாட்கள் கடந்து ஒரு அவருடைய உடலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க. இந்த 1 கோடி ரூபாவை கொண்டு போய் கொடுக்கும்போது கூட, இல்லை நாங்கள் காசுக்காக அவரை நாங்கள் காப்பாற்றலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்பவே பாராட்டுறேன் அந்த ஸ்கியூபா டைவர்ஸ்க்கு. அதில் முக்கியமாக அவருடைய உடலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது எந்த முறையில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவங்க 3 திசையிலிருந்து அந்த பொம்மையை போடும்போது ஒரே ஒரு திசையிலிருந்து மட்டும் பாறைக்கு இடுக்கில் போய் சிக்குனதை அவங்க பார்த்துருக்காங்க. இங்கே தான் அவங்களுக்கு பிடிபட்டு என்ன பண்ணுறாங்க, பாறைக்கு ஒவ்வொரு இடுக்குலையும் ஒருவேளை அவருடைய பாடி எங்கேயாவது ஒதுங்கி இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு தாட் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10 மணி நேரம் வேட்டைக்கு அப்புறம் சில பேர் 3 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, சில பேர் 6 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. பட் ரிப்போர்ட், அஃபிஷியல் ரிப்போர்ட்டில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அவருடைய உடம்பை கண்டுபிடிச்சதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சவர் சிவராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். ஸோ அவருக்கு உண்மையாகவே நாங்கள் வந்து இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரம் ஏஜே டீம். ஏன் அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த ஸ்கியூபா டீம் மெம்பர்ஸில் வந்து ஹெட்டில் உள்ளவர் சொன்ன ஒரு விஷயம், அவங்களோட மகனை வந்து இழந்திருக்காங்க, ரொம்ப பெரிய அசட்டை இழந்திருக்காங்க. அவங்களோட குடும்பத்தினுடைய அந்த பெரிய சொத்தை இழந்த அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க அந்த மகனுடைய முகத்தை பார்க்குறதுக்காகவாவது நாங்கள் வந்து உதவணும்னு தான் நினச்சோம், மற்றபடி இந்த காசுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் சைதை துரைசாமி அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றியிருக்காங்க, அந்த 1 கோடி ரூபாவை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான்லாம் நினச்சேன் ஐயோ இத்தனை நாள் கழித்து அவருடைய அந்த பூத உடல் கிடைக்கிது, அது எந்த அளவுக்கு அழுகியிருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் எந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவங்க ஃபேஸை ஃபுல்லாக பார்க்கணுன்ற ஒரு தாட் இருந்திருந்திருக்கும். அப்படி அந்த கடவுளுக்கு வந்து எப்படி சொல்லன்னு தெரியல, தர்மம் தலையை காக்கலை, அட்லீஸ்ட் அவருடைய உடல் வந்து அழுகாமல் இருந்துச்சு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான அதில் ஒரு இது. ஏன்னா அவ்வளோ -degree இருந்திருக்கு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் தான் சொல்கிறாங்க. அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருந்தனால தான் அது 10 நாள் கழிச்சும் அவங்களோட உடம்பு எந்தவித சேதாரமும் இல்லாமல் மீட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் எந்த இடத்துலையுமே நமக்கு அவங்களோட ஃபேஸை கிளியராக காமிக்கலை அந்த வீடியோஸில். ஸ்டில் அவங்களோட உடம்பை எடுத்து நேற்று வந்து தகனம் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய பேர் நிறைய அஞ்சலி செலுத்தினாங்க. அதில் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து காலம்தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை சொல்லணும், ஆறுதல் கொடுக்கணும்னு சொன்னதாக இருக்கட்டும். ஸ்டாலின், MK Stalin நம்மளுடைய CM அவர்கள் வந்து எந்த ஒரு தந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு இழப்பு வரவே கூடாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அஞ்சலி செலுத்தி ஒரு ஆறுதல் சொன்னதாக இருக்கட்டும். அடுத்து தேமுதிக தலைவர் வந்து பிரேமலதா அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினதாக இருக்கட்டும், கடைசியாக கமல் அவர்கள், இந்த மாதிரி பல பிரபலங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் பர்சனலாக வந்து நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான், ஒரு அப்பாவுக்கு வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாத ஒரு விஷயம் தன்னுடைய மகன் இறப்புக்கு வந்து கொல்லி வைக்கிற ஒரு விஷயம், அது அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக நான் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஏஜே டீம்லேருந்து மட்டும் இல்லாமல் சைதை துரைசாமி IAS அகாடமியில் படித்த ஒவ்வொரு UPSC ஆஸ்பிரன்ஸ்க்கும்
அவங்களுடைய சார்பாக எங்களுடைய இதய அஞ்சலி. அண்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் இதில் வந்து நீங்கள் கொடுத்த மாதிரி ஒவ்வொரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள், அது ஐஏஎஸ் ஆனாங்களோ ஐபிஎஸ் ஆனாங்களோ ஆகலையோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் கொடுத்த அந்த கோச்சிங் அண்ட் எஜுகேஷன் ஸ்டில் எங்களை ஏதோ ஒரு இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக உட்கார வச்சிருக்கு. நாலு பேர்கிட்ட நாங்கள் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் நாலு பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வி ஆர் ரியலி ப்ரௌட் ஆன் இட். அண்டு ஸோ நாங்கள் இருக்கோம், அதுதான். அதை தாண்டி வேறு எதுவும் சொல்ல இது தோணலை எனக்கு, ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீள்றது அப்படின்றது வந்து சொல்கிறது ஈஸி, பட் கண்டிப்பாக அந்த இழப்பை வந்து அடைஞ்சவங்களுக்கே தெரியும் இந்த கஷ்டத்தை எப்படி கடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உருக்கமான ஒரு அஞ்சலியாக இதை நான் வந்து இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து விடைபெறுறது உங்கள் ஏஜே. சி யூ.